ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கமெண்ட்ஸ் கேள்விகளுக்கான பதில்கள் தான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை முழுசாக பார்த்தா தான் உங்களுக்கு எல்லா தகவலுமே புரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுனால நிறைய க்வெஷ்சன்ஸ் கேட்குறீங்க கமெண்ட்ஸில், அதுக்கும் நான் ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன். சேலரி டீட்டெயில் கேட்டிருந்தீங்க, ஒர்க்கிங் டைம் கேட்டிருந்தீங்க, இது மாதிரி நிறைய விதமான டீட்டெயில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் இருக்கிற கமெண்ட்ஸ்க்கான ரிப்ளை தான் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? இதில் டிகிரிக்கு அப்ளை பண்ணலாமா, டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கீங்க. டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணக்கூடாதுன்ற மாதிரி தான் இப்போ வந்த அறிக்கையில் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா, 10th முடித்தவங்க கட்டுநர் பணிக்கும், 12th முடித்தவங்க சேல்ஸ்மேன் பணிக்கும் அப்ளை பண்ணலாம். அதுக்கு ஈக்குவலான, அதாவது 12th நிகரான வேறு படிப்பு படிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நிகரான படிப்புனா என்னென்னு தான் நம்மளுக்கு இன்னும் கிளாரிஃபிகேஷன் வரல. அதற்கு அதிகமாக டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதுவும் அதில் கொடுக்கல. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டைம் எப்போன்னு கேட்டிருக்கீங்க. மார்னிங் 10:00 டு ஈவினிங் 6:00 சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க கோவிட் டைமில். இப்போ இன்னும் எந்த டைம் வச்சுருக்காங்க இன்னும் தகவல் சரியாக கிடைக்கல. அப்புறம் 2020 வந்து இயரில் நான் சேல்ஸ்மேனுக்கு அப்ளை 2020 வந்து பேக்கர்ஸுக்கு அப்ளை பண்ணேன், இப்போ நான் சேல்ஸ்மேனுக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுன்றாங்க. 12th முடிச்சிருந்தால் வந்து அவங்க சேல்ஸ்மேனுக்கு அப்ளை பண்ணலாம். இப்போ 12th முடிக்கலைன்னா 10th தான் படிச்சிருக்கேன்னா பேக்கர்ஸுக்கு தான் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? அப்புறமா சேலரி வந்து 29,000 வரைக்கும் கொடுக்குறதா சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இது வரைக்கும் 29,000 வரைக்கும் கொடுக்குறதா எந்த ஒரு அறிவிக்கையிலையும் அவங்க வெளியிடலை. ஓகேங்களா? 2020 to 2021 அப்ளை பண்ணவங்க அப்போவே அப்ளை பண்ணால் போதுமா, இப்போ அப்ளை பண்ண வேணாவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் நேற்று நைட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, 2020 to 2021 நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த அப்ளை பண்ண ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்ம் இல்லைனாலும் சரி, டைரக்ட் இன்டர்வியூ லெட்டர் வந்திருக்கும். அந்த லெட்டர் இல்லைனாலும் சரி, நீங்கள் டிடி சலான் எடுத்து ஃபீஸ் பே பண்ணியிருப்பீங்க. இந்த ஃபீஸ் பே பண்ண ஏதாவது ஒரு நகல் எடுத்து நீங்கள் அதை அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அப்ளை பண்ணக்கூடாதுன்னு இல்லை, இதெல்லாம் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம், உங்களுக்கு ஃபீஸ் இல்லை. ஓகேங்களா? 2020 to 2021 அப்ளை பண்ணவங்களுக்கு இது மாதிரி நீங்கள் ரிசீவ் பண்ணியிருந்தால் அவங்களுக்கு ஃபீஸ் இல்லை. ஓகேங்களா? இப்போ ரீசெண்டாக இப்போ 2022 நெக்ஸ்ட் மந்த் 13 ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, அப்போ தான் புதுசாக நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி ஆகணும். எஸ்சி எஸ்சிஏ பிடபிள்யூடி இந்த கேண்டிடேட்ஸ்க்கெலாம் கிடையாது, ஓசி கேட்டகரிக்கெலாம். இவங்களை தவிர மற்ற எந்த கேட்டகரி வராங்களோ அவங்க எல்லாருக்குமே ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு TNPSC அண்ட் போலீஸ் எக்ஸாமுக்குலேயே 50% மார்க் கேட்கல, இதுக்கு போயிட்டு 50% மார்க் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்டில் கேட்டிருந்தார். அதெல்லாம் வந்து ஏன் 50% மார்க் கேட்கலன்னா, அதுக்கு ஃபிசிக்கலாக நம்ம வந்து எக்ஸாம் எழுதுகிறோம். ஓகேங்களா? எக்ஸாம் எழுதி தான் செலக்ட் பண்ணுறாங்க. இதற்கு எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது, ஒன்லி டைரக்ட் இன்டர்வியூ மூலமாக மட்டும்தான் செலக்ட் பண்ணுறாங்க. இன்னொன்று எம்ப்ளாய்மெண்ட்டு சீனியாரிட்டி பார்க்குறாங்க. ஓகேங்களா? இப்போ சேலரி டீட்டெயில் நிறைய பேர் கமெண்டில் கேட்குறேன். தற்போதைய சேலரி டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா, March 3rd ஒரு அறிவிக்கை வெளியிட்டாங்க. அதில் வந்து சேல்ஸ்மேனுக்கு 5,000 பேக்கர்ஸுக்கு வந்து 4,250 வெளியிட்டுட்டாங்க. இது வந்து சேலரி டீட்டெயில் வந்து 1 இயருக்கு வரைக்கும் தான், அதையும் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அதே மாதிரி 10th 80% மார்க் இருக்குது, எனக்கு இன்டர்வியூ கூப்பிடுவாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதை பொறுத்து தான் உங்கள் இன்டர்வியூக்கு உங்களை கூப்பிடுவாங்க. ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் மிஸ் ஆனாலும் அவங்க வந்து பொறுப்பு கிடையாது. ஓகேங்களா? அதனால் பொறுமையாக அப்ளை பண்ணுறவங்க எப்போவுமே பொறுமையாக நீங்கள் எல்லா சர்டிஃபிகேட்டும் ஸ்கேன் பண்ணி அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்கள கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? நம்ம சர்டிஃபிகேட் எல்லாமே அவங்க சரி பார்ப்பாங்க. சரி பார்க்கும்போது எல்லாமே கரெக்டாக தெளிவாக இருக்குன்ற பட்சத்தில் நம்மளை இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. 80%, 90%, 50% இந்த மார்க் பேஸ் பண்ணிலாம் இல்லைங்க, சீனியாரிட்டியும் இருக்குது. 50% மார்க் எடுத்துக்கிறாங்க, அது இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக 80% மார்க் எடுத்துட்டேன் எனக்கு ஜாபு அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன்லேயே இருக்காதிங்க. ஏன்னா நம்ம 80% மார்க் எடுத்தனாலும் டைரக்ட் இன்டர்வியூக்கு 50% மார்க் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதில் நம்ம ஏதாவது சொதப்பிட்டோன்னா அதனால் நம்ம பண்ணுறது பெஸ்ட்டாக பண்ணுவோம். ஓகேங்களா? இது மாதிரி நிறைய விதமான கேள்விகள் கேட்டுட்ருக்கீங்க. 10th+ டிப்ளமோ
நான் சேல்ஸ்மேனுக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு டென்த்து படிச்சிருக்கேன், டிப்ளமோ படிச்சிருக்கேன், நான் சேல்ஸ்மேனுக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இதற்கான தகவல் கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்னைக்குள்ளோ கேட்டுட்டு வீடியோ ஈவினிங் அப்லோட் பண்ணுறேன், ஓகேங்களா? இந்த 20 டைப்ஸ் ஆஃப் பீரியாரிட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது என்னென்ன பீரியாரிட்டின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அதையே நான் ஒரு தனி விதமான வீடியோவாக போடுறேன், எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டேன்னா நம்மளுக்கே குழப்பமாயிடும். அப்புறமா வந்து ஃபிசிக்கல் ஏபிள் பர்சன் வந்து அப்ளை பண்ணலாமா, எங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதற்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்குந்தீங்கன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆன்லைனில் தான் கண்டிப்பாக அப்ளை பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக ஆன்லைனில் தான் அங்கே அப்ளை பண்ணணும். நேரடியாக எந்த ஒரு அப்ளிகேஷன் வந்தாலும் அது நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையில் கண்டிப்பாக சொல்லிட்டாங்க, ஓகேங்களா? இதில் கட்டுநர் விற்பனையாளர் ரெண்டுக்குமே அப்ளை பண்ணலாமா இல்லை ஏதாவது ஒன்று தான் அப்ளை பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்க. நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சிருந்தா ஏதாவது ஒன்றுத்துக்கு அப்ளை பண்ணுங்கள், ரெண்டுத்துக்கு அப்ளை பண்ணிவிட்டு இப்போ ரெண்டுமே ஒரே டேட்டில் உங்களுக்கு இன்டர்வியூ வந்தால் உங்களால் கண்டிப்பாக போய் அட்டன் பண்ண முடியாது. ஏதாவது ஒன்று ஸ்டாண்டர்டாக செலக்ட் பண்ணிவிட்டு ஒன்றுத்துக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்கள், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்புறம் வெப்சைட் லிங்க்கு கேட்டிருக்கீங்க. வெப்சைட் லிங்க்கு நெக்ஸ்ட் மந்த்து தான் ரிலீஸ் பண்ணுவாங்க, கண்டிப்பாக அந்த லிங்க்கை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், அதாவது நான் வீடியோவாக உங்களுக்கு எடுத்து போடுறேன். இன்னொன்று வந்து இ சேவை மையத்தில் பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதாவது தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் வந்து எப்படி வாங்கிறது, தமிழ் வழி சான்றிதழ் எப்படி வாங்குறதுனா, நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க ஸ்கூலில், அந்த எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அதற்கான ப்ரூஃப் உங்கள் கிட்டே இருக்கும், டிசி இருக்கும், அப்படி இல்லைனா மார்க் ஷீட் இருக்கும். இந்த மார்க் ஷீட்டோ இல்லை டிசியோ எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அந்த ஸ்கூலில் காமிச்சிங்கன்னா அவங்க அங்கே ஒரு வெரிஃபை பண்ணுவாங்க, ஆமாம் நம்ம ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி நீங்கள் இ சேவை மையத்தில் தமிழ் வழி சான்றிதழ்னு ஒரு எம்டி ஸ்லிப் வரும், அந்த சான்றிதழ் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்தீங்கன்னா அவங்களே எல்லாம் ஃபில்லப் பண்ணி ஹெட்மாஸ்டர் சைன் பண்ணி அதில் சீல் போட்டு கொடுத்துருவாங்க. இப்படி ரொம்ப ஈஸி, வெரி சிம்பிள் இந்த தமிழ் வழி சான்றிதழ் சர்டிஃபிகேட் வாங்குறது, பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து எப்போ வேணும்னா நம்மளுக்கு அப்லோட் பண்ணுற பார்த்தீங்களா அப்போ தேவை. இது எல்லாமே வந்து தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து நம்ம எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறோம் பார்த்தீங்களா, அப்போவே இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும், ஓகேங்களா? எஸ்சிக்கு ஏஜ் லிமிட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஏஜ் லிமிட் வந்து ஓசிக்கு மட்டும்தான் 32. நேற்று வீடியோவிலே நான் தெளிவாக சொல்லிட்டேன், மற்ற எந்த கேட்டகரிக்குமே வந்து ஏஜ் லிமிட்டே இல்லைங்க, ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா 10th பாஸு அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க. 10th பாஸ் ஆனால் பேக்கர்ஸுக்கு கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். 10th முடிச்சுட்டு டிப்ளமோவோ ஐடிஐ படித்தவங்களுக்கு நாங்கள் அப்ளை பண்ணலாமா, 2 இயர்ஸ் முடித்துள்ளேன், எனக்காக நான் வந்து சேல்ஸ்மேனுக்கு அப்ளை பண்ணலாமான்னு நிறைய பேர் இந்த டவுட் இருக்குது. கண்டிப்பாக இன்றைக்கி ஈவினிங் நான் இந்த டீட்டெயில் கேட்டுட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.